இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ட்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து எப்படி ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராக தான் ஆகும். நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்டில் வந்து லைட் க்ரீன் அண்ட் எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் டார்க் ப்ளூ கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து சாப் க்ரீன். இந்த சாப் க்ரீன் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்டு முடிச்சுடுவோம். எம்போஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறப்போ நமக்கு அந்த எம்போஸ் மேலே அந்த கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறப்போ நமக்கு பட்டுரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், டார்க் க்ரீன் லீஃப் எஃபெக்ட் வந்து இங்கே தெரியுது. இதுக்கப்புறமா டின்ட் அண்டு ஒயிட் கலரோட ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதோட லைட்டாக பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைட் பேபி பிங்க்னு சொல்லுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த டெக்னிக் தான் உடம்பு ஃபுல்லாக வரும். இப்போ பேஸ் கலராக நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து நம்ம டின்ட்டு இந்த பிங்க் இதெல்லாம் வச்சு நம்ம எம்போஸ்டாக வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்தா நார்மலாக ஒரு இது கலர் வந்து அப்பி வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது. அதாவது அப்ளை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ஹேண்ட் மாதிரி நமக்கு தெரியலை. இப்போ வந்து ஆரஞ்சு கலரோட டின்ட்டை வந்து நான் எப்படி ஸ்பெச் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் இதை எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணலை. நீங்கள் நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு எந்தெந்த இடத்துல பண்ணுறேன்றதை பார்த்தாலே நீங்களும் இதை பண்ணலாம். இப்போ இதில் லைட்டாக நான் வந்து ப்ரௌன் இல்லைனா ரெட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக நம்ம இந்த கலர்ஸோட மறுபடியும் டின்ட்டு ஒயிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் எம்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு அந்த ஷேப்பு நம்ம எதிர்பார்க்குறது வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் அது வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கை அந்த ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த அந்த ஸ்கின் ஃபீல் வந்து வர அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஐ அண்டு ஹேர்லாம் பண்ண போகிறோம். ஹேரில் ஃபஸ்ட்டு பிளாக் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஷைனிங்க்கு வர இடங்கள்லையும் அந்த கொஞ்சம் ஹேர் தனியாக தெரியணும் அப்படின்ற இடங்கள்ல மட்டும் நீங்கள் ப்ளூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த ப்ளூ கோபால்ட் ப்ளூ தான் இருக்குது. டார்க் ப்ளூ இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டார்க் ப்ளூவோட லேஸாக பிளாக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹெவி டார்க் ப்ளூ வந்து கிடச்சிரும். இப்போ நான் அந்த ப்ளூ மேலே அங்கங்கே அந்த ஹெவி டார்க் ப்ளூவையும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிச்சு. இப்போ லிப் வந்து நம்ம ரெட் கலர் பேஸ் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் பிங்க் வச்சு ஷைனி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லிப் வந்து நமக்கு தனியாக தெரியுது. இப்போ அந்த கேர்ளோட ஃபேஸ் அண்ட் ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் லைட்டாக ஒயிட் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் இந்த ட்ரீஸில் வந்து பேஸ் கலர் மாதிரி ஃபில் பண்ணுறேன். அதுக்கு எல்லோ கலரையும் ஆரஞ்சு கலரையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். இல்லை எல்லோ அக்கர் கலர் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் வந்து நான் வச்சு டச்சப் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் எல்லா இடத்துலையும் அந்த ப்ரௌன் வந்து அப்ளை பண்ணேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அது வந்து ஒரு வுட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. இதோட நான் எல்லோ ஆரஞ்சையும் அங்கங்கே டச்சப் பண்ணி விடுறேன்.
இப்போ இதில் வந்து லைட் க்ரீன் இருக்குது இல்லைங்களா, மீடியம் க்ரீன் சொல்லுவோம்ல, அந்த க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளாக் வச்சு ரொம்ப லைட்டான இடங்களில் மட்டும், அந்த டார்க் க்ரீன் நமக்கு நிறையா தெரிகிற இடங்களில் இந்த பிளாக் வச்சு அங்கங்கே நான் ஃபில் பண்ணுறேன். லேஸாக மட்டும் பண்ணால் போதும். அடுத்து வந்து நம்ம மீடியம் க்ரீன் எடுத்திருந்தோம்ல, அதோட எல்லோ இல்லைனா ஒயிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் நமக்கு கிடச்சிடும். பேரட் க்ரீன் சொல்லுவோம். இந்த க்ரீனோட இன்னும் கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணால் இன்னும் லைட்டான க்ரீன் வந்து நமக்கு கிடச்சிரும். அதை வச்சு நான் வந்து அங்கங்கே லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லீஃப் வந்து நமக்கு உண்மையிலேயே ரியலாக அவங்க பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வந்து வருது. இது வந்து நீங்கள் மலை துளி மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக நீங்கள் இதை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளார்ஸ் மாதிரி எல்லோ ப்யூர் எல்லோவை தூக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கங்கே ரெட் கலர் வச்சும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போது உண்மையிலே ஒரு நந்தவனத்தில் அவங்க நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் வச்சுருக்க ஃப்ளார் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம டெக்ஸ்சர் கொடுக்குறோம். இதில் மேக்ஸிமம் நமக்கு நிறைய எல்லோ, க்ரீன், ப்ரவுன் இந்த கலர்ஸ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். அதே மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் வந்து எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்து ஒயிட் வச்சு அங்கங்கே லேசாக அப்படி பட்டும் படாமல் ப்ரெஷ்ஷை வந்து ரொம்ப அழுத்தாமல் பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்த மடிப்புகளில் இருக்க மேலே மட்டும் இந்த இது அங்கங்கே படும். ஸோ எனக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ அந்த டிண்ட் கலர் பண்ணியிருந்தேன் இல்லையா, லோட்டஸ் இது அவங்க வச்சுருக்க ஹேண்டில் இருக்க லோட்டஸில், இப்போ அது மேலே ஒயிட் அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் வந்து எடுத்து வைக்கிறேன். இந்த ரெட் கலர் வந்து ஃபுல்லாக வைக்கல, இந்த பாதி இது தான் நான் வைக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கார்னரில் எட்ஜஸ்ட்ல அங்கங்கே நான் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் வந்து பிங்க் வச்சு அந்த ரெட்டையும் அந்த ஒயிட்டையும் நான் லைட்டாக ஸ்மெச் பண்ணி விட்றேன். அகைன் நான் வந்து அந்த ரெட் வச்சு அந்த கொஞ்சம் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக லுக்காக தெரியறதுக்காக நான் டச்சப் பண்ணி விட்றேன். ஸோ அந்த மிக்சிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் அவங்களோட ட்ரெஸ் கிளாத்தஸ்க்கெலாம் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் ப்ளூ இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வளைவுகள் எங்கெங்கே மடிப்புகள் வருதோ அந்த ட்ரெஸ்ஸோட அந்த வளைவுகளெல்லாம் நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் கோபால்ட் ப்ளூ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவுகள் வந்து நல்லா வரைஞ்சது மேலே தெரியும். அதுக்கப்புறம் அந்த வளைவுகளை வந்து இப்போ நம்ம சரி பண்ணுறோம், கொஞ்சம் கலர்ஸோடு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அந்த டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒயிட் வச்சு அது நம்ம வந்து அங்கங்கே பண்ணுறோம். இந்த மடிப்புகளில் மூணு விதமான கலர்ஸ் வந்து இங்கே வரும். எப்பயுமே ஒரு கலரோட டெப்த்து, லைட்டிங் அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நான் பார்டர் கொடுக்குறேன். பிளாக் கலர் பார்டர் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் இன்னும் லுக்காக இருக்குது. இது இன்னும் லுக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒயிட் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஒயிட் அவுட்லைன் வந்து இன்னும் தின்னாக கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.